இங்க பாரு, பாட்டி கூடவே இருக்கணும். தனியா எங்கேயும் ஓடக்கூடாது, சரியா? நீங்களும் வாங்கம்மா. ஐயோ, இவ காரியத்தை கெடுக்க பாக்குறாளே. அம்மா அவசரமா போனும், நீ போயிட்டு வா. அம்மா ப்ளீஸ் மா, வாங்கம்மா. இங்க பாரு செல்லம், அம்மாவுக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைனே சொல்லுங்க. தமிழ், அம்மா தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீ வா, நம்ம போலாம். நாளைக்கு அம்மா கூட வரலாம். ஆமாண்ட செல்லம், அம்மா செய்ய போற அந்த வேலை சக்சஸ் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கடா. என்ன வேலைமா? அம்மா முடிச்சிட்டு வந்து சொல்றேன்டா. சரிமா, நான் ப்ரே பண்றேன். என் செல்லம், பை. பாத்து போ. பை மா. பை. வா தமிழ், உள்ள போலாம். வா. பை. சேகர், வண்டி எடுங்க. ஓகே மேடம். இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? ஆமா. அதே வீட்ல தனியா இருந்தா உனக்கு போர் அடிக்கும்ல? ஆமா பாட்டி, ரொம்ப போர் அடிக்குது. அதே சாமி கும்பிட்டு பிரசாத சாப்பிட்டு ஜாலியா போலான்னு கூட்டிட்டு வந்தேன். அக்கா, இருவர என்னக்கா? தமிழ் வா, சாமி கும்பிட்டுட்டு வருவோம். வாங்க, கொடுங்கம்மா. யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணு. சரிம்மா. கொடுங்கம்மா. தமிழ் வா. அப்படியா? அம்மாக்காக ப்ரே பண்ணியா? தமிழ், நாம எதுக்கு கோயிலுக்கு வரணும் தெரியுமா? எதுக்கு பாட்டி? என் செல்லம், யார் கூடயும் சண்டை போடாம யாரையும் திட்டாம எல்லார் கூடயும் சமாதானமா போகணும், சந்தோஷமா பேசணும். அதுக்காக தான் வரோம். சரிங்க பாட்டி. நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, யாரையுமே வெறுக்க கூடாது, கோவப்படவும் கூடாது, அன்பா இருக்கணும். ஆமா பாட்டி, எங்க மிஸ் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, எல்லார் கூடவும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்வாங்க. பாத்தியா, மிஸ் கூட பாட்டி சொன்ன மாதிரியே தான் சொல்லிருக்காங்க. இனிமே நாம எல்லாரும் அப்படியே இருப்போம், சரியா? சரி பாட்டி. தமிழ், அங்க பாரு யார் வராங்கன்னு. என்ன தமிழ், மாஸ்டர் பார்த்து பேசாம இப்படி முகத்தை திருப்பிக்கிட்ட? பாட்டி, அவர் பேட் மாஸ்டர். அம்மா கூடவும் வீட்ல எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுருக்காரு. அதனால இவர் கூடலாம் நம்ம பேசக்கூடாது. அப்படியா? ஆமா, வாங்க போலாம். அதெல்லாம் சரி, ஆனா அவர் உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரு? நீ கூட அவர் மேல எவ்வளவு பாசமா இருந்த? அது அப்போ இப்ப சண்டை போட்டு பேட் மாஸ்டர் ஆயிட்டாரு. இல்லடா, அவர் நல்ல மாஸ்டர் தான். அதனால தானே அவரு ஸ்கூல்ல உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரு. பிரச்சனை வந்தப்பெல்லாம் அவர் தானே உன்னை காப்பாத்தினாரு. நீ கூட சொன்னல்ல. ஆமா காப்பாத்தினாரு, ஆனா அம்மா கூட சண்டை போட்டாரே. சண்டை போடாம பேசாம அப்படிலாம் இருக்க கூடாது, சமாதானமா இருக்கணும்னு மிஸ் சொன்னாங்கன்னு இப்பதானே சொன்ன. சாமியும் அப்படிதானே சொல்லும். சரி, அப்ப நம்ம மாஸ்டர் கிட்ட போய் பேசலாமா? ஐயோ வேணா. ஏண்டா? அம்மாவுக்கு பிடிக்காது, திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்கடா. வேணா பாட்டி, போயிடலாம். இங்க பாரு, நல்லது பண்ணவங்கள பாத்துட்டு அப்படியெல்லாம் பேசாம போக கூடாதுடா. இப்ப நம்ம தாத்தாவை கூட மாஸ்டர் தானே காப்பாத்தினாரு. ஆமா பாட்டி. அப்போ பாட்டிக்காக மாஸ்டர் கிட்ட நீ பேசுறியா? என் செல்லம்ல. ஓகே பாட்டி, பாட்டிக்காக தாத்தாக்காக பேசுறேன். என் தங்கம். ஆனா இப்ப மட்டும்தான் பேசுவேன், அப்புறம் பேச மாட்டேன். பரவாயில்ல, போ போய் பேசு. தமிழ் எப்படிடா இருக்க? ஏண்டா மாஸ்டர் கூட பேச மாட்டியா? பேசுவேன், இப்ப மட்டும்தான் பேசுவேன். ஏண்டா அப்படி சொல்ற? நீங்க தாத்தாவை காப்பாத்திருக்கீங்கன்னு பாட்டி சொன்னாங்க, அதுக்காக இப்ப மட்டும் பேசுவேன். சரி, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நல்லா இருக்கீங்களா மாஸ்டர்? உன்னை பார்த்த பின்னாடி தான் நான் நல்லா இருக்கேன். அப்ப அதுக்கு முன்னாடி தமிழ் குட்டியை பார்க்க முடியலையே, செல்ல குட்டியோட விளையாட முடியலையேன்னு கவலையா இருந்தேன். சாப்பிட்டீங்களான்னு கேளு. சாப்பிட்டீங்களா மாஸ்டர்? இல்லடா. இந்தாங்க மாஸ்டர், இது சாப்பிடுங்க. நீயே ஓட்டி விடுற.